காசியில் கருடன் பறக்காமல் இருப்பதற்கும் பல்லி ஒலிக்காமல் இருப்பதற்கும் காரணமானவர் பைரவர்தான். இந்த சாபம் இன்று வரை தொடரும் அதிசயம், இதற்கான கதையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? சில தலங்களுக்கான தனித்துவங்கள் உண்டு. காசிக்கு 5 அதிசயங்களை சொல்வார்கள். காசியில் கருடன் பறப்பதில்லை, பல்லி ஒலிப்பதில்லை, மாடு முட்டுவதில்லை, பூக்கள் மணப்பதில்லை, எரிக்கப்படும் பிணங்கள் நாறுவதும் இல்லைங்க. இந்த அதிசயங்களில் காசியில் கருடன் பறக்காமைக்கும் பல்லி ஒலிக்காமைக்கும் காரணமானவர் பைரவர்தான். காசி நகரை சுற்றி 45 மைல் பரப்பளவில் கருடன் பறப்பதே இல்லை என்கிறார்கள். ராவணனை வதம் செய்த பின் சேதுவில் சிவபூஜை செய்ய நினைத்தார் ராமபிரான். காசிக்கு சென்று சிவலிங்கம் ஒன்று கொண்டு வருமாறு அனுமனுக்கு கட்டளையிட்டார். அனுமன் காசிக்கு சென்றார். அங்கு எங்கு பார்த்தாலும் சிவலிங்கங்கள் இருந்தன. அந்த சிவலிங்கங்களில் எந்த லிங்கம் சுயம்புலிங்கம் என்று புரியாமல் தடுமாறினார் அனுமர். அந்த நேரத்தில் அவருக்கு துணை செய்ய நினைத்தார் மகாவிஷ்ணு. விஷ்ணுவின் அருளால் அவருடைய வாகனமான கருடன் ஒன்று பறந்து வந்தது. ஒரு குறிப்பிட்ட லிங்கத்துக்கு மேல் வட்டமிட்டது. பல்லியும் அதே நேரத்தில் நல்லுரை சொல்வது போல ஒலித்தது. இந்த 2 குறிப்புகளையும் புரிந்து கொண்டு அனுமன் அந்த லிங்கம்தான் சுயம்புலிங்கம் என்று உணர்ந்து அச்சிவலிங்கத்தை பெயர்த்து எடுத்துக்கொண்டு தெற்கு நோக்கி பறக்கலானார். காசிக்கு காவல் தெய்வம் பைரவர். 8 பைரவர்கள் காசி நகரின் 8 திசைகளிலிருந்து காவல் செய்வதாக ஐதீகங்க. சிவலிங்கத்துடன் வந்த அனுமனை தடுத்த பைரவர், என்னுடைய அனுமதி இல்லாமல் காசியில் இருக்கும் லிங்கத்தை நீ எப்படி பெயர்த்து செல்லலாம் என்று கேட்டார். அனுமன் பைரவரை பற்றி சற்றும் கவலைப்படாமல், என் தெய்வமான ராமபிரானின் உத்தரவு, அதனால் லிங்கத்தை எடுத்துக்கொண்டு செல்கிறேன் என்று சொன்னார். அனுமனின் பதிலில் திருப்தியடையாத பைரவர் அனுமனுடன் சண்டையிட்டார். இருவருக்கும் கடும் போர் நடந்ததுங்க. வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க முடியாமல் அந்த போர் அமைந்தது. அவர்கள் இருவரும் சண்டையிட்டு கொள்வதை கண்ட 30 முக்கோடி தேவர்களும் கவலையில் ஆழ்ந்தார்கள். அவர்களுள் சிலர் காசி நகரை நோக்கி விரைந்தார்கள். காலபைரவரை வணங்கினார்கள். சுவாமி, உலக நன்மைக்காக இந்த சிவலிங்கத்தை எடுத்துக்கொண்டு தென்னாடு போக அனுமனுக்கு அனுமதி தர வேண்டும். ஸ்ரீ ராமபிரான் இந்த லிங்கத்துக்கு பூஜை செய்வதற்காக சேதுவில் காத்திருக்கிறார். எனவே அனுமனை அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். தேவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கினார் பைரவர். மனசாந்தி அடைந்தார். சிவலிங்கத்தை கொண்டு போக அனுமதித்தார். அனுமனுக்கு சரியான லிங்கத்தை அடையாளம் காட்டியது கருடனும் பல்லியும். அனுமனுக்கு துணை புரிந்த கருடன் இனிமேல் காசி நகர் எல்லைக்குள் பறக்கக்கூடாது என்றும், காசியில் பல்லிகள் இருந்தாலும் அவை ஒலிக்கக்கூடாது என்றும் கட்டளையிட்டார். பைரவரின் கட்டளைப்படி காசியில் இன்றும் கருடன் பறப்பதில்லை, பல்லி ஒலிப்பதில்லை என்கிறார்கள். நன்றி, வணக்கம்.